சோ இன்னைக்கு ஷோல நம்ம யார் கூட பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னனா எங்க அங்கீரா எந்த லைட்டுக்கு பின்னாடி நிக்கிறோம் அவ்வளவுதான் ஆள வந்தான் படம் திருப்பதி படம் இதெல்லாம் செட்ல ஃப்ளோர்ல சூட் எல்லா ஃபேன்ட் சட்டை எல்லாம் கழட்டிட்டு ஜட்டியோட தான் உட்கார்ந்திருப்போம் முள்ளு செடிக்குள்ள தூக்கி வைப்பாங்க வைக்க சொல்லுவாங்க சார் காப்பாத்த முடியல முள்ளுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டேன் உள்ள ஒரு அஞ்சு அடி தருவல் முள்ளோட மேல வந்தேன் சொக்காலாம் கிழிஞ்சு ரத்தமாயி இதெல்லாம் யாரு கேப்பா எம்ஜிஆர் பிறந்தவர் எம்ஜிஆர் இருந்தார் எம்ஜிஆர் ஒரு மனிதர் இருந்தார் வேலையில கஷ்டமான வேலை லைட்மேன் வேலை தான் சார் நாங்கள் லைட்டுக்கு பின்னாடி இருட்டில் இருக்கோம் யாராவது ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை தருவாங்கன்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம் தி பீப்புள்ஸ் டெஸ்க் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் வெல்கம் டு தி ஷோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஸோ இன்னைக்கு ஷோவில் நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் இந்த லைட்டு இந்த அது அப்பேரான அந்த விதத்துலேயே வந்து நீங்கள்லாம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு படம் ஒரு சீன் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருட்டில் இருந்துட்டு நடிகர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ஒரு படத்துக்காக உழைக்கிற லைட் ஆஃபீஸர்ஸ் கூட தான் நம்ம வந்து பேச போகிறோம் நம்ம கூட இன்றைக்கி பேசுகிறதுக்காக தங்கப்பாண்டி முருகேசன் அன்பரசன் லாரன்ஸ் ஆண்டனி நாலு பேர் வந்திருக்காங்க அவங்கள ஃபஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம்ண்ணே வணக்கம் லைட் மேனுக்கே லைட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்களும் ஒரு வெளிச்சத்துல நிக்கிறவங்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க சேனலுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம் இப்ப ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னும் போது ஒரு யங்ஸ்டரா ஒரு 17-18 வயசுல சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கணும் ஒரு நடிகரா வரணும் இல்ல ஒரு டைரக்டரா வரணும் இல்ல அவங்களுக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது வாசிக்க தெரியுது அப்படின்னா அவங்க ஒரு மியூசிக் டைரக்டரா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு லைட் ஆஃபீஸரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேர்ந்தெடுத்து வரீங்களா இல்ல நீங்க வேற ஏதாவது நினைச்சு வந்து அது உங்களை திசை திருப்பி விட்டுருதா சிச்சுவேஷன் அதை வந்து டிசைட் பண்ணதா ஒவ்வொருத்தருடைய இதுவும் எய்மோடு வேற ஒரு எய்மோடு தான் ஒரு சில பேர் வந்து குடும்ப சூழ்நிலைக்காக வந்து லைட்மேன் கார்டு எடுத்து வேலை செய்யறதுக்காக வர்றாங்க ஒரு சில பேர் வந்து நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும் ஒரு நடிகர் ஆயிரணும் அப்படின்னு ஆசையோட வர்றாங்க அவங்க ஆசை இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்துதான் தெரியுது பல சிக்கல்கள் பல போராட்டங்கள் அதை விட நம்ம லைட்மேனே வேலை செஞ்சிடலாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரம் மாறிடுது உங்களுக்கு என்ன ஆகும்னு ஆசை இருந்தது சினிமாவில் நீங்கள் வரும்போது எனக்கு எந்த எந்த விதமான ஆசையும் இல்லை வந்த சினிமாவுக்குன்னு ஒரு ஆசையெல்லாம் வந்துட்டேங்க வந்த என்ன வேலைன்னா லைட்டிங் வேலை தெரியுமா சரி அதை வேலை தெரியும் அப்படின்ட்டு லைட்டிங்கில் நின்றுட்டேன் நான் ஃபேமிலி கஷ்டம்னால தான் நான் இது வந்தேன் எனக்கு வேறு எந்த ஒர்க்கிங் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது மூட்டை தூக்க அது அந்த கூலி வேலை அதில் தான் தினக்கூலி அதாவது தினம் எனக்கு வந்து கூலி வந்தால் ஒரு ஒர்க்கிங் அந்த மாதிரி இது தான் நான் வந்து நான் வந்து மளிகை கடை போட்டிருந்தேன் சார் மெட்ராஸில் வந்து மளிகை கடை போட்டு மளிகை கடை லாஸ் ஆகி போச்சு லாஸ் ஆனோடனா சரி நமக்கு நீ வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நமக்கு தெரிஞ்சிட ஒருத்தர் வந்து சினிமா நிலையில் கார்டு எடுத்து தரேன் அப்படின்னு பண்ணி பல பல பிரச்சனைலாம் வந்துச்சு எங்கல்பட்டு பிரிட்ஜி கட்டிக்கிட்டு இருக்காங்க கீழே ஓடி பைப் போட்டிருந்தாங்க அதாவது காரு பஸ் எல்லாம் போடுறது மாதிரி அது வண்டி கொண்டு போட்டுட்டாங்க கழுவிக்கிட்டு இருந்தாங்கன்னா பின்னாடி கூட வந்து பாருங்கள் 2 யூனிட் 20 டயர் பாதி டயர் போகுது இவ்வளவு தண்ணி என் முட்டிலே இருக்குது அப்படி கிராஸ் பண்ணால் உள்ளே போயிட்டேன் பைப் இதே தழுவி தழுவி தழுத்து அப்படியே போய் போய் அதனால் முனையில் போனாங்கன்னா கருவல் மூலம் அப்படியே அடைஞ்சிருக்குது மூச்சு அடைக்கி அப்படியே காலை இப்படி தூக்குற பாருங்க காலோட சேர்த்து அடித்து கொண்டு உள்ளே கொண்டு உள்ளே ஒரு 5 அடி கருவல் முள்ளோடு மேலே வந்தேன் காப்பாற்ற முடியல முள்ளுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டேன் முள்ளோடு சேர்த்து இழுத்து கரைக்கு கொண்டு வந்து சொக்காலாம் கிழிஞ்சு ரத்தமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்மேனுக்கு வந்துட்டு ஒரு பிரேக்கு ஒரு கேப் அப்படின்னே இருக்காது அவங்க வந்து பேக் டு பேக் வேலை பார்த்துட்டே இருக்கணும் என்ன மாதிரியான சவால்கள்லாம் வந்து அவங்க சந்திக்கணும் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும் ஏன்னா இப்போ வேற வேற லொக்கேஷன் போகணும் இருட்டாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி புயல் மயல் மழை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து லைட் வைக்கணும் என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஒரு லைட் ஆஃபீஸருக்கு பல சிக்கல்களை இது பண்ணி தான் நாங்களாம் ஒர்க்கிங் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னமும் எவ்வளோதோ கஷ்டங்கள் இந்த நான் கூட ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டிஆர் கார்டனில் கீழே விழுந்து இந்த எனக்கு அடிபட்டுருந்தது அடிபட்டு இன்னமும் சரியாகலை எனக்கு நெஞ்சுவேல் இந்த நெஞ்சில் இன்னும் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க ஆனால் நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா என் ஃபேமிலி ரன் ஆகாது நான் இன்னைக்கு வேலை பார்த்து அந்த காசை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் சாப்பாடு நீங்கள் சொல்லுங்கண்ணே உங்களுக்கு இருக்கையிலே ரொம்ப சவாலான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த ஒரு சவாலான ஒரு சுச்சுவேஷனாக எதை சொல்லுவீங்க லைட்டிங் நீங்கள் பண்ணும்போது இப்போ ஒரு சில ஒளிப்பதிவாளர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல லைட் வச்சா தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் எங்களுடைய நான் ஃபீல் பண்ணது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது ரிஸ்க்குன்னு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் மேலே ஏறி போகிற செய்ய போகிற லைட்மேனுக்கும் தெரியும் ரிஸ்க்குன்னு தெரியும் ஆனால் அதை செஞ்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆப்ஷன் வேறு வழி அந்த இடத்துல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய உயிரை பணையை வச்சு அந்த இடத்துல போய் லைட் கட்டி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கறது தான் ஒரு சவாலான ஸ்கோர் மாதிரி நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் சேஃப்டி பொறுத்தவரைக்கும் அப்படின்னு இருக்கு ஏன்னா இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு உயரமான இடத்துல அந்த கோடவை மேலே ஏறி நின்றுலாம் வந்து லைட்டிங் பண்ணணும் அண்ட் அங்கேருந்து கீழே வந்துட்டு எவ்வளோ அடிப்படும் அப்படின்னு தெரியும் நம்ம தமிழ் சினிமாவில் சேஃப்டிங்கிறது எப்படி இருக்கு
லைட் ஆஃபீஸர்ஸ்க்கு? சேஃப்டிங்கிறது இப்போ தான் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓரளவுக்கு. அது வர்றதை விட இப்போ உள்ள கேமராமேன் கொஞ்சம் டைமிங் கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழை மேலே ஏற்றினா ஏற்றி ஆனும், ஏற்ற இல்லை இல்லை சார் எங்களால் முடியாதா, இப்போ முடியாத அளவுக்கு இங்கே எதுக்கு வந்தீங்க? அதனால் போய் மேலே ஏறி கட்டித்தான் முள்ளு செடிக்குள்ளே தூக்கி வைப்பாங்க, வைக்க சொல்லுவாங்க சார், முள் முள்ளாக வளர்ந்து இருக்கான், அங்கே லைட் வாங்கி அப்படிவாங்க, நாங்கள் போய் அந்த முள்ளு செடியிலையும் தூக்கி வச்சுதான் ஆகணும். இப்படியெல்லாம் நாங்கள் வந்து செஞ்சு தான் ஆகணும். சினிமா கம்பெனிலேயே வேலையில் கஷ்டமான வேலை லைட்மேன் வேலை தான் சார். பொதுவாகவே இப்போ சினிமாவில் எல்லாருக்குமே வந்து ஒரு பிரேக்கு, ஒரு ஷார்ட் பிரேக்கு, ஒரு ஒரு சின்ன ஒரு இன்டர்வலாக இருக்கும். டேரக்டர் ஆகட்டும் ஆக்டர் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு பிரேக்குங்கிறதே இருக்காது, நீங்கள் ஷார்ட் போகும்போதும் வேலை பார்க்கணும், ஷார்ட் மாற்றும் போதும் வேலை பார்க்கணும். ஆமாம், எப்பவுமே நாங்கள் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சில படத்தில் வந்து டைமிங் கிடைக்கும், அவங்க டைலாக் பார்க்கறதுக்கு அவங்க பேசுறதுக்கு அந்த டைமிங் எல்லாம் கிடைக்கும். ஒரு சில படத்தில் டைமிங்கே இருக்காது, அவங்க இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த இடத்துக்கு ரெடி ஷார்ட் கிடைக்கி லைட்டிங் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஓய்வே கிடையாது. ஏன்னா விடிய காலம் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும். 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பஸ் பிடிச்சி எந்த ஆஃபீஸ் வடபள்ளியா தாம்ப எந்த இடத்துல ஆஃபீஸ் இருக்கோ அந்த ஆஃபீஸுக்கு போகணும். ஜாமான்லாம் ஏற்றிட்டு அங்கே லொக்கேஷன் விஜிபி மகாபலிபுரம் இந்த லாங்கில் இருக்கும். அது சொன்ன டைமிங்க்கு வரணும். 7 மணினா 7 மணிக்கு 7:30 மணி 7:30 மணி நிற்கணும். கொஞ்சம் லேட்டானா கூட ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த டைமிங்க்கு நம்ம போகணும். அதே மாதிரி 6 மணிக்குள்ள பேக்கப் பண்ணுவாங்க. அந்த ஜாமான்லாம் ஏற்றி இங்கே வீட்டுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஜாமானை இறக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது 10:00 ஆகிடும். சாப்பிட்டு படுக்கும்போது 11:00 ஆகிடும். ஒரு லைட் மேன்ஸ் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கிறது வந்து நிறைய பேர் வெளில இருக்காளுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சினிமாவில் ஒர்க் பண்ணுறான் அவன் எவ்வளோ எப்படி நிறையா சம்பாதிக்கிறான் நினைக்கிறாங்க. ஆனால் அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு லைட்மேன் உடைய கஷ்டம் யாருக்குமே தெரியாது. இப்போ சாதாரண லேபர் ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறவங்க காலையில் 9 மணிக்கு போவாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருவாங்க, 5 மணி டானா வெளியே வந்துருவாங்க. அப்போ ஆகும்போது உங்களுக்கு 8 ஹவர் பூனா 9 ஹவர்ஸ் அவர் தான் வரும். எங்களுக்கு டைமிங்கே கிடையாது. இதெல்லாம் யார் கேட்பா? எம்ஜிஆரை பிறந்தவர் எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் ஒரு மனிதர் இருந்தார். ஒரு லைட்மேன் ஒரு தட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தானா நேராக ஒரு கை வரும், அந்த கை வந்து திரும்பி பார்த்தானா எம்ஜிஆராக இருப்பார். பார்த்து என்ன அப்படின்னு அப்படியே பார்த்து சாம்பார் சாதமா, என்னுடைய படத்தில் சாம்பார் சாதமா, அப்படியே போயிட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்களும் முடிச்சு ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு எதுவுமே சொல்ல மாட்டார். என்ன என் கூட இருந்த லைட்மேன்ஸ் எல்லாம் அனுபவமான பழைய லைட்மேன் சொன்ன கதை அப்படின்னு நேரம் வீட்டுக்கு போயிடுவார். என்ன காரணம்னு போய் பார்த்தோன்னா என்னுடைய இதில் வந்து லைட்மேன் தொழிலாளருக்கு நல்ல சாப்பாடு போடணும், என் கம்பெனியில் வந்து சாம்பார் சாதமா, இல்லை சார் அடுத்து மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி மாட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவோ நடிகர் ஜாம்பவான்கள் பெரியவாள்லாம் இருக்காங்க, ஆனால் யாராவது வந்து நீ லைட்மேன் சாப்பிட்டாங்களா அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா? யாரும் கேட்கல. ஏன்னா காலகட்டங்கள் மாறிடுச்சு. எல்லாருமே வந்து எம்ஜிஆரை போல வரணும், நான் எம்ஜிஆர், நான் எம்ஜிஆர் போல நடிகர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செய்யலை. ஆனால் அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா லைட் வந்து நிறைய வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து எல்இடி லைட் தான் யூஸ் பண்ணுறோம், அந்தளவுக்கு ஹீட் இருக்காது. ஹீட் இருக்கும் அதுலேயுமே, ஆனால் அப்போ வந்து அளவுக்கு இருக்காது. ஆனால் அப்போ வந்து கன்ஸ்டன்ட் லைட்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து பயங்கர ஹீட் இருக்கும். நீங்கள் ஒரு ஷார்ட் முடிஞ்சு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்குள்ள அது அது கூல் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்கும். ஆனால் அங்கே உங்களுக்கு அப்படி அதுக்கான டைம்லாம் இருக்காது. உடனே அடுத்த ஷார்ட் ரெடி பண்ணணும், உடனே அதை எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. அப்போது அது மாதிரி ஏதாவது வருமோ உங்களுக்கு காயங்கள் பட்டிருக்கா? அந்த கண்டிப்பாக அதாவது பைக்கேவிங்கிற லைட்லாம் பார்த்தீங்கன்னா 5000 வாட்ஸ் பயங்கரமா குதிச்சு நிக்கும். அப்படியே ஒரு ஒரு 1/2 hour எரிஞ்சிச்சுன்னா உள்ள இருந்து ஆவி போய்கிட்டு இருக்கும். திடீர்னு கட் பண்ணா அடுத்த செகண்ட் அந்த அந்த இடத்துக்கு அந்த சிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதை தொட்டு ஒரு நாள் அப்படிங்க அந்த சிகப்புல அப்படியே புள்ள அப்படியே தொடவே முடியல, மத்தியானம் சாப்பிடவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு டைம்ல ஒரு சில பேர் கீழே போட்டிருக்காங்க அதுல, ஆனா அந்த டைமிங் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஹீட்டையும் பொருட்படுத்திக்கிட்டு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்ற டைம்ல நம்ம இங்க கீழே விழுந்துட்டோம், ஐயோ சார் காய் கை சுட்டுச்சு அப்படின்னு காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்டிஸ்ட் வெயிட் பண்றாங்க, அவங்களுடைய இதை பார்ப்பாங்களா, உங்களுடைய கஷ்டத்தை பார்ப்பாங்களா? வீட்டுவாங்க, ஏ அவன் இல்லையா நீ வீட்டு வா, அடுத்த ஆளை மாத்துவாங்க. அப்போ அடுத்த ஆளை மாத்தினா அவன் வேலை செஞ்சிட்டானா நாளைக்கு அவனை கூப்பிடுவாங்களே, நம்மளை கூப்பிட மாட்டாங்களே, அந்த காயம் போனாலும் பரவாயில்ல, கையே உடஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதோட தூக்கி கொண்டு போய் வச்சு அந்த லைட்டை மறுபடியும் ஆன் பண்ணிக்காங்க. இல்லை இப்போ அதே மாதிரி அந்த லைட்டை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது கை தவறி உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை ப்ரொடக்ஷன் ஏத்துப்பாங்களா? இல்ல ஒரு சில ப்ரொடக்ஷன் ஏத்துக்குவாங்க, ஒரு சில ப்ரொடக்ஷன் ஏத்துக்க மாட்டாங்க. நீ தானே தொட்ட, நீ தானே அந்த லைட்ல இருந்த, நீ கொடுத்துட்டு போ, நான் வாங்குற சம்பளம் 800 ரூபா, ஆனால் அவங்க கேட்குறது 15,000, நான் எப்படி கொடுக்க முடியும்? நான் 15 நாள் வேலைக்கு போகணும், 15 நாள் கொடுத்ததுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். இப்படிலாம் ஒரு நிபந்தனைகளுக்கு ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து பரவாயில்ல, ஒரு சில கேமராமேனுங்கெல்லாம் சரி உடஞ்சா ஜெய் அவன் என்ன பண்ணுவான் தெரியாம தானே போட்டான், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு அவங்களே பேசுவாங்க. ஆனால் ஹீட்டு தான் பயங்கரமாக இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது, நிற்க முடியாது, பக்கத்துலேயே நிற்க முடியாது. அதில் தான் ஃபில்ட்ரு போடணும்பாங்க, இது போடணும்பாங்க, ஃபில்ட்ரை எரியும். ஆனால் அந்த ஃபில்ட்ரை நம்ம கழட்டி போடும்போது கை எறிய வலி தாங்க முடியாது. ஆலவந்தான் படம், திருப்பதி படம் இதெல்லாம் செட்டில் ஃப்ளோரில் சூட்டு, ஒரு கோடாவில் ஏற்றியாச்சுன்னா ஃப்ளோர் எல்லாம் முடிச்சு. அப்போல்லாம் வந்து ஏசி ரூ இதெல்லாம் கிடையாது, ஃப்ளோர் கிடையாது, நார்மலானது தான். ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் ஃபேன் வச்சுக்குவாங்க, மேலே எல்லா ஃபேண்ட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஜட்டியோடு தான் உட்காந்துருப்போம். ஏன்னா ஒளிக்கிட்டே இருக்கும், அவ்வளோ ஹீட்டு. ஏன்னா 40 4K
30 பார் லைட் ஒரு செட்ல உள்ள எல்லா இடத்துலயுமே பூரா லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், கத 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 கதகன்னு இருக்கும். எங்க வீட்டு ஹீட்டர் எல்லாம் வெளியே போங்க, அதுக்குள்ளதான் உள்ள போகும். அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி வந்தோம்னா உடனே மேல போங்க, லைட் சென்டர் பண்ணுங்கம்பாங்க. அந்த ஹீட் இதுக்கு கீழே இறங்கி வரக்கு முன்னாடி அப்படி தண்ணி கரசரசன்னு கீழே இருந்து ஓடும். மேல இருந்து ஒரு மட்டும் இல்ல டான்சர் எல்லாம் இருப்பாங்க, எல்லாமே வந்து மேல சொட்டு சொட்டு எல்லாம் சொல்லி என்னையா ஒண்ணு கிடைக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல டான்சர் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா தண்ணி சாரசாரையா ஓடும், அவ்வளவு வேர்த்து அவ்வளவு ஹீட்ல இருந்துதான் ஆகணும். லைட்மனுடைய சாவக்கேடு அதான், வேற வழி இல்ல, ஆப்ஷன் இல்ல. திடீர்னு அப்போ சென்டர் பண்ணனா கீழ இருந்து ஏறி போகணும், வழுக்கும். ஏன்னா உடம்புல இருந்து எவ்வளவு இது இருக்கோ அவ்வளவும் கீழே போயிடும், தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போதான் கொஞ்சம் நடவடிக்கைகள் முறையை மாறினதுனால அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஏசி ஃப்ளோரு அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. நிறைய பெரிய நடிகர்கள் கேட்டிருக்காங்க, கஷ்டம் எப்படி போறதுக்கு வழி இல்லையே அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு சந்தோஷப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சின்னதை செஞ்சாங்கன்னா இன்னும் வந்து அப்பா இவங்க நம்ம பாராட்டினாங்க, அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு அவங்களுக்கு மறக்க முடியாத விஷயமா இருக்கும். ஆனா வெறும் கேள்விதான், இப்போ ஏதாவது ஒரு இது விபத்து நடந்துச்சுன்னா நான் இருக்கேன், பரவாயில்ல ஆயிடுச்சா, பரவாயில்ல விடுங்க, கவலைப்படாதீங்க, ஒரு கை கால அடிபட்டுருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடுது, மேலே ஏறி விழுகுது, கை கால் நிறைய பேர் உடஞ்சிருக்காங்க, நிறைய பேர் இறந்துருக்காங்க, சமீபத்தில் நிறைய இறப்புகள், லைட்மன் உடைய ரொம்ப சாவக்கேடுன்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு இது சம்பாதிச்சாலும் அவனுக்கு அன்னைக்கு பணம் இருக்காது, கீழே விழுந்திருப்பான், ஹாஸ்பிட்டல சேர்ந்திருப்பாங்க, வீட்டில் கொண்டாட்டி ஃபேமிலிலாம் வச்சுட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணி உதவி கேட்டால் யாருக்கு செய்வா? என்னுடைய பொருளாதாரமே சரியில்லாமல் இருக்குது, அப்புறம் நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்வேன்? செய்ய முடியாது. அப்போ யாராவது ஒருத்தர் வந்து பார்த்த உடனே அதை ஓ இவருக்கு செய்யலாமே அப்படின்னு ஒரு யாராவது முன்னெடுத்து வரலாம், ஆனால் அது வர்றதில்லை யாருமே. அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய படத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பெரிய கேமராமேன் பெரிய டைரக்டர்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு சீன் சொல்கிறாங்க, லைட்டிங் பண்ண சொல்லி உங்களை அனுப்பிச்சிடுறாங்க, நீங்களும் வந்து போயிடுறீங்க. ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் இல்லை இப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றி பண்ணால் நல்லா இருக்கு அப்படிங்கிற சஜஷன்லாம் சொல்கிறது உங்களுக்கு? ஒரு சில பேர் ஒத்துக்குருவாங்க, நல்லா பழகுன ஆளுன்றதுனால அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஆரம்பத்திலிருந்து கஷ்டப்பட்டு அந்த அசிஸ்டண்டா இருந்து கஷ்டப்பட்டு எல்லா லைட் எப்படி பண்ணணும் எதுவும் ஒரு மைண்டோட தான் வருவாங்க. ஒரு சில இடத்துல வந்து நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அவங்க சொல்லுவாங்க சில கண்ணே பல படத்துல ஒர்க் பண்ணாளுங்கண்ணே அவங்களாம் என்னன்னு தெரியணும், என்ன இந்த பண்ணலாம் அப்படி பண்ணலாமாண்ணே அப்படின்னு, இந்த லைட் தப்புண்ணே கொஞ்சம் அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னா பண்ணிக்க பண்ணிங்க வைங்க ஓகே சூப்பர்ண்ணே அதான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் நீங்க வந்து லைட் சொல்லி நான் மாத்தணுமா அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ நம்ம அவங்ககிட்ட பேச முடியாது. இந்த கண்ணு இந்த கண்ணு மூக்கு இந்த மூணு பேர் முக்கியமான விஷயம். அது யாருன்னா ஒளிப்பதிவாளர், டைரக்டர், மேனேஜர். இந்த மூணு பேர் தான் எங்களுக்கு இந்த லைட்மேனை பொறுத்த அளவுக்கு இந்த மூணு பேர் தான் முக்கியமான ஆளுங்க. நாங்கள் இந்த மூணு பேர் தான் எங்களுக்கு வேதவாக்கு மாதிரி. ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஒளிப்பதிவாளர் தான் வேலை சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்கிற வேலையை நாங்கள் செய்யணும். டைரக்டர் அவங்க வந்து ஆனால் இந்த மாதிரி நல்லா இருக்கணும் பண்ணணுமே அப்படின்னு அப்போ அதில் இருக்கின்றாங்க. எங்களுக்கு எல்லாமே வேலையை முடிச்சுட்டா லாஸ்ட்டு சம்பளம் தருது மேனேஜர். அவங்ககிட்ட தான் நாங்கள் சம்பளம் வாங்கணும். அப்போ அவங்களுக்கு தெரியும், இப்போ இங்கே கஷ்டப்பட்டுருக்கீங்க, இங்கே மேலே ஏறிருக்கீங்க, ஆ வந்துக்கீங்க, ஆனால் 100 ரூபா வச்சுக்கினேன். ஒரு சில மேனேஜர் எதுக்கு 100 ரூபா உங்களுக்கு, எதுக்கு 100 ரூபா, ஏதாவது சம்பளம் வாங்குறீங்கல்ல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு 100 ரூபா? ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. ஒரு சில பேர் நம்மளுக்கு கஷ்டத்தை பார்த்து நான் பேசிக்கிறேன் புடிச்சு நான் பேசிக்கிறேன் புடிச்சு சொன்னால் எதுக்கு வரேன் அப்படியும் ஆளுங்களும் இருக்காங்க. இப்போ ஒளிப்பதிவாளர் சில பேர் வந்து கஷ்டமாக இருந்ததுனானே பார்த்துனே உங்கள் சேஃப்டி முக்கியம்னே சேஃப்டி முக்கியம் பார்த்து உங்களுடைய இதுதான் பார்த்து ஏறுங்க பார்த்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில பேர். ஒரு சில பேர் அதெல்லாம் கிடையாது வைங்க அதுதானே வந்திருக்கீங்க வைங்க இப்படி ஒரு சில பேர். அதனால வந்து நம்ம எல்லாருமே வேணும். நம்ம எதிர்த்து பேசணுன்னா மறுநாள் நமக்கு வேலை வாழ்வு உடனே ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி அவங்க வேணாம் ரொம்ப பேசுறாரு வேணாம். இப்போ சினிமாவில் வந்துட்டு எல்லாருமே ஒரு வேலை பார்க்கறது அவர் சினிமாவில் வந்துட்டு அவங்க ஒரு அந்த பேஷனோட வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்கும். ஒன்று காசம் பார்க்கணும், இன்னொன்று அவங்களோட அந்த பேஷன் வந்துட்டு இது பண்ணணும், அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இங்கே வந்து அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து நடிகர்களோட முகம் வெளியே தெரியுது, டேரக்டர்கள் வெளியே பேசுறாங்க. உங்களுக்கான அங்கீகாரம் எதுன்னு நினைக்கிறீங்க? அது கிடைச்சிருக்கா உங்களுக்கு? என்னன்னா எங்க அங்கீகாரம் எந்த லைட்டுக்கு பின்னாடி நிற்கணும் அவ்வளோதான். உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறோம், நாங்கள் பின்னாடி நிற்கிறோம். எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறேன்னா இந்த மாதிரி நீங்க கூப்பிட்டு வெளிச்சத்தை கொடுக்குறீங்களே இதுதான் முதன் முறையா நாங்க சேர்ந்த 26 வருஷத்துல ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறீங்கன்னு நாங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். யாருமே வெளிச்சத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது, இருக்காங்க ஆனா அதை பெருசா யூஸ் பண்றதே கிடையாது. நாங்க லைட்டுக்கு பின்னாடி இருட்டுல இருக்கோம், யாராவது ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தருவாங்கன்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். இவ்வளவு நாள் ஒரு ஃபீல்ட்ல எனக்கு தெரிஞ்சு படம் ஃபுல்லா ஒர்க் பண்ண அனைத்து நபர்களுக்குமே ஒருவன் தங்க மோதிரம் தங்க நாணயம். இந்த லைட்மேன்கள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி, அவங்க கஷ்ட நஷ்டம்லாம் எப்படி இருக்குன்றத அவர் சுற்றி எல்லாம் விசாரித்து ஆள் அனுப்பி
ஆனா அவருக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு உணர்வு வந்துச்சு, உயிருடைய மதிப்பு அவர் தெரிஞ்சிருக்காரு. உங்களுடைய அனுபவத்துல 26 வருஷத்துல இப்படி ஒரு மனிதரை முதன் முறையா நான் பாக்குறேன். 60,000 குடும்பங்கள் ஒரு அந்த கொரோனா டைம்ல கொஞ்சம் சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா